கவி சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அத்தியாயம் 15. சந்துவை தன்னிடம் இருந்து விலக்கி நிறுத்திவிட்டு அருகில் இருந்த கொடி வீட்டிற்குள் நுழைந்து கதவடைத்து கொண்டான் வம்சி. அதே நேரம் சந்துவை நெருங்கி இருந்த நிதின், எங்கே போன புஜு? யார்கிட்ட கேட்டாலும் தெரியலை. டேட் கால் செஞ்சு உன்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. எவ்வளவு நேரமாக தேடுறேன் தெரியுமா? நீ இவ்வளவு தூரம் வந்து தனியாக நின்றுட்டு இருக்க. அப்படி என்ன இருக்கே இங்கே? எப்போ பாரு இங்கே வந்துடுற? இப்படி யாரும் இல்லாத இடத்துல தனியாக வர்றது அவ்வளவு சேஃப் கிடையாதுன்னு உனக்கு தெரியாதா என்று படபடவென பேசியவனை பாவமாக பார்த்து வைத்தாள் சந்து. எனக்கு இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷல் பாவா என்று தவறு செய்துவிட்டு விழிக்கும் பாவனையில் அவள் சொல்லவும், அப்போ இனி இங்கே வர தோணினா என்னை கூப்பிடு என்று உடனே அப்படியே தணிந்து போனான் நிதின். அடுத்து பிரதாப்புக்கு அழைத்து பேசி கொஞ்ச நேரம் சென்றது. நிதின் இவள் எங்கே என்று தெரியவில்லை என சொன்னதில் இருந்து ஒரு டென்ஷனிலேயே இருந்தவர் இவளை கவனித்து கொள்ளாததற்காக, நிதினையும் அவனிடம் சொல்லாமல் சென்றதற்காக சந்துவையும் கடிந்து கொள்ள வழக்கம் போல அவரை கொஞ்சி சமாதானப்படுத்தினாள் சந்து. பேசியை வைத்த பிறகே சந்துவின் அலங்காரத்தை கண்டவன், வாவ், இது என்ன அழகான குட்டி பொம்மை போல என்று வியந்து கேட்கவும், இரு அன்னைகளின் ஆசைக்காக செய்து கொண்டதை சந்து கூற, இரு உன்னை இப்படியே ஃபோட்டோ எடுத்து நம்ம பத்து டார்லிங்க்கு அனுப்பலாம். அசந்து போயிடும் நம்ம டார்லிங். இது எல்லாம் ஒரு யுகத்துக்கு ஒரு முறை நடக்கும் அதிசயம். ஞாபகமாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா தான் உண்டு என்று அவன் ஃபோட்டோ எடுக்கவும் அவளும் விதவிதமாக போஸ் கொடுக்க தொடங்கினாள். அடுத்து விதவிதமாக இருவரும் செல்ஃபியாக எடுத்து தள்ள அதற்குள் பத்மாவதியிடமிருந்து வீடியோ கால் வந்து இருந்தது. அன்றுதான் கால் செய்து அழைத்தும் இன்னும் இவர்கள் வராமல் பிரதாப்பை வைத்து பேசி சமாளித்து விட்டார்கள் என்று கோபத்தில் இருந்தவர் தன் பேத்தியின் இன்றைய அலங்காரத்தை கண்டு மயங்கி மற்ற அனைத்தையும் மறந்து அழைத்துவிட்டு இருந்தார். அங்கு ஒரு அழகான பாச பரிவர்த்தனை மூவருக்குள்ளும் நிகழத் துவங்கியது. சற்று முன் வம்சி அமர்ந்து இருந்த அதே கயிற்று கட்டிலில் நிதின் பின்னால் இருந்த மரத்தில் சாய்ந்தவாறு கால் நீட்டி அமர்ந்து இருக்க அவன் அருகில் அமர்ந்து இருக்க அவன் அருகில் அமர்ந்து நிதினின் தோளில் தலை சாய்த்து கொண்டு முகம் கொள்ளா புன்னகையோடு பேசி கொண்டு இருந்தாள் சந்தோ. இவை அனைத்தையும் வீட்டிற்குள் படுத்து கொண்டிருந்த வம்சிக்கு அவனுக்கு நேரெதிராக இருந்த ஜன்னலின் மூலம் தெளிவாக தெரிந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் இருவரும் அங்கிருந்து கிளம்ப கொஞ்ச நேரத்தில் தூரத்தில் இருந்த மாமரத்தில் இருந்த மாங்காயை கண்டு குதூகலித்தவள், வாவ் பாவா, எனக்கு அது வேணும் என்றாள். அது சற்று உயரத்தில் இருந்ததோடு நுனி கிளையில் வேறு இருந்தது. எவ்வளவு எக்கி குதித்து நிதின் முயற்சித்தும் அதை பறிக்க முடியவே இல்லை. மரத்தின் மேல் ஏறி பறிக்கலாம் என்றாலோ அது நுனி கிளையில் வேறு இருந்ததால் அதற்கும் வாய்ப்பு இல்லை. சுற்றும் முற்றும் இதை பறிக்கக்கூடிய ஏதாவது கிடைக்குமா என்று தேடியவனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அருகில் இருந்த மரத்தில் பறிக்கக்கூடிய வகையில் இருந்த மற்றொரு காயை கண்டவன் அதை பறித்து தரவா என்று கேட்கவும், தனக்கு இதுவேதான் வேண்டும் என்று அடமாக நின்றாள் சந்து. பார்க்கவே சாப்பிட தூண்டும் வகையில் சிகப்பாக பெரிய அளவில் இருந்ததை பற்றி அவள் விளக்கவும், சந்துவின் ஆசைக்காக எங்கிருந்தோ தேடி ஒரு குச்சியை கொண்டு வந்தவன் தன்னால் முடிந்தவரை குதித்து அதை பறிக்க முயல குச்சி அந்த காயின் வெகு அருகில் வரை சென்றதே தவிர அதை பறிக்க முடியாமல் போனது. சற்று சலிப்போடு, இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை புஜு என்று நிதின் மூச்சு வாங்க கூறவும் அவனை முறைத்தாள் சந்து. எதுக்கு இப்போ முறைக்கிற? என்னை என்ன செய்ய சொல்ற என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டு அவன் கேட்கவும், நீ ஒன்றும் செய்ய வேணாம், நான் சொல்கிறத மட்டும் செய் என்றவள், அந்த குச்சியை என் கிட்ட கொடு, இப்போ என்னை நீ தூக்கு, அப்போ நான் அந்த மாங்காயை அடிச்சிடுவேன் இல்லை என்றாள். ஓகே ஓகே என்று நிதின் தன் சட்டையின் கையை மடித்து கொண்டு தயாராகவும், சந்துவும் அவளின் தாவணியை தூக்கி சொருகி கொண்டு தயாரானாள். நிதின் சந்துவின் இடையை பற்றி தூக்க குனியவும் அந்த மாங்காய் கீழே விழவும் சரியாக இருந்தது. ஐ என்று குதூகலித்து சந்து அதை எடுக்கவும், தேவுடா, நல்ல வேளை ஒரு மினி சைஸ் ட்ரம்மை தூக்குறதுல இருந்து என்னை காப்பாத்திட்ட என்று மேலே பார்த்து இரு கைகளையும் விரித்து நிதின் போலியாக புலம்பினான். அவனை அடிக்க திரும்ப அப்போதே மாங்காய்க்கு அருகில் இருந்த பெரிய சைஸ் கல்லை கண்டு நெற்றி சுருக்கிய சந்து ஏதோ தோன்ற சட்டென பின்னால் திரும்பி பார்க்க
அங்கு வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான் வம்சி. இவர்கள் இருவரும் வீட்டிற்குள் நுழையவும் தோட்டத்திற்கு செல்லும் சுற்று வழியில் இருந்த கல்லால் செய்த இருக்கையில் ரவியும் அவன் மனைவி அஞ்சலியும் அமர்ந்து இருந்தனர். சந்துவை கண்டதும் ரவி கையசைத்து அவளை அழைக்க நிதின் ஒரு தலையசைப்போடு தன் அறைக்கு சென்றுவிட சந்து அவர்களை நோக்கி சென்றாள். ஒரு புன்னகையோடு அவள் அமர நகர்ந்து இடம் தந்தவன், மிருது இது என் ஒய்ஃப் அஞ்சலி என்று அறிமுகம் செய்யவும், தெரியும் பார்த்து இருக்கேன் ஆனால் பேசினது இல்லை என்றவாறே அஞ்சலியை கண்டு புன்னகைத்தாள் சந்து. எனக்கு உங்கள் கூட பேசணும்னு ஆசை தான், ஆனால் பேசுவீங்களான்னு ஒரு தயக்கம், அதான் அமைதியாக இருந்துட்டேன் என்று அஞ்சலியை குழப்பமாக பார்த்தவள், ஏன் பேச மாட்டேன், நல்லா பேசுவேனே, நீங்கள் காதை மூடிட்டு போதுமா தாயேன்னு கெஞ்சற வர பேசுவேன், ஆனால் உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் என்றாள். இந்த வீட்டில் பாட்டியையும் பெரிய மாமாவையும் தவிர வேற யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க அதான். முகம் சுருங்க சொன்னவளை புரியாமல் சந்து பார்க்கவும், உனக்கு ஞாபகம் இருக்காமிருதோ உனக்கு விபத்து நடந்த அன்னைக்கு நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனை என்று ரவி கேட்கவும், என்று குழப்பமாக தலையசைத்தாள் சந்து. அன்னைக்கு அப்பா சின்ன அத்தையை பேசின வார்த்தை ரொம்ப அதிகம்தானே, அதில் இருந்து இரண்டு அத்தையும் தாத்தாவும் எங்கள் யார்கிட்டையும் பேசுறது இல்லை, பெரியப்பா பெரியம்மா பாட்டி பெரியண்ணா தான் எங்களுக்கு இங்கே எல்லாம் செய்வாங்க. இதில் என்னோடது லவ் மேரேஜ் வேற, அதுவும் நாங்கள் வேற பிரிவு வேற, இவங்க வீட்டில் உடனே சம்மதிச்சிட்டாங்க, ஆனால் எங்கே அவ்வளவு சீக்கிரம் சம்மதம் வாங்கவே முடியலை, எனக்கு இவளை விடவும் முடியலை. இவங்க அவங்க ஊரில் கொஞ்சம் வசதியானவங்க தான்னாலும் அப்பா சம்மதிக்கவே இல்லை. கண்ணா கல்யாணத்தில் நடந்த பிரச்சனையே அவரை ரொம்ப சீண்டி விட்டு இருக்க இப்போது அடுத்து இதுன்னதும் ரொம்ப மனசளவில் காயப்பட்டு ஒதுங்கிட்டார். ஆனால் என் மனசு புரிஞ்சு பெரியண்ணா தான் கண்ணாவுக்கு செஞ்சது போலவே பெரியவங்க கிட்ட பேசி சம்மதிக்க வச்சாரு. கோவிலில் வச்சு தான் கல்யாணம், சிம்பிளாக தான் நடந்தது, கூட இருந்து சடங்கில் நின்னது எல்லாம் பெரியப்பா பெரியம்மா தான். கல்யாணம் நடந்து ஒரு வருஷம் ஆக போகுதுனாலும் ஏனோ இப்போ வர அப்பா மாமா இவளை ஏற்றுக்கவும் இல்லை, என்கிட்ட பேசுகிறதும் இல்லை. நீ இருந்தவரை பார்த்த பெரியப்பாவை திரும்ப இப்போ தான் அப்படி பார்க்குறேன், சுத்தமாக மாறிட்டாரு, அவ்வளவு அமைதி, யாரோடும் தேவைக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுறது இல்லை. பெரியண்ணா தான் எல்லாரையும் கவனித்து அவங்களுக்கு தேவையானதை செய்வார், அதைத்தான் சொல்கிறா என்று கடந்து போன வருடங்களை எல்லாம் சில வரிகளில் புரட்டி காட்டினான் ரவி. அப்போதே சற்று முன் அஞ்சலி கூறிய பெரிய மாமா வாசு அல்ல வம்சி என்று சந்துவுக்கு புரிந்தது. அதில் அவளைப் போலவே உள்ளுக்குள் பெரிய மாமா என சொல்லி பார்த்து கொண்டவளுக்கு தன்னை மீறி புன்னகை அரும்பிய அதே நேரம் மற்றவங்க காதலெல்லாம் புரியும் உதவி செய்வார், ஆனால் என் மனசு மட்டும் அந்த பெரிய மாமாவுக்கு புரியாது என்ற கோபமும் உண்டானது. அதன்பின் இயல்பாக சந்துவும் அஞ்சலியும் பேச துவங்கிவிட்டனர். அஞ்சலிக்கு இவள் இங்கு வந்தது முதலே சந்துவோடு பேசவும் கேட்கவும் நிறைய விஷயங்கள் இருந்தன. அவளின் இந்த முற்பிறவி நினைவுகள் என்பது ஒரு சுவாரஸ்யத்தை கொடுத்து இருக்க, எப்படி சென்று பேசுவது என தெரியாமலே ஒதுங்கி இருந்தவள் இப்போது அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். இடையில் ஒருவன் இருப்பதையே மறந்து இருவரும் பேசி கொண்டிருக்க சும்மாவே இரண்டு பொண்ணுங்க பேச தொடங்கினா முடிக்க மாட்டாங்க, இங்கேயோ இரண்டும் வாயாடிங்க, இதுக்கும் மேலே இங்கே இருக்கிறது நம்ம காதுக்கு தான் தண்டனை, கிளம்பிடுடா முருகேசா என்றவாறே ரவி எழுந்து சென்று விட்டான். மறுநாள் காலை எழுந்தது முதல் ருக்மணியின் பின் சுற்றி வந்து கொண்டிருந்தாள் சந்து. ஏனோ நேற்று அந்த அலங்காரமும் உடையும் அவளுக்கு ஒருவித இதமான சந்தோஷ மனநிலையை கொடுத்திருந்தது. அதனால்தான் ருக்மணியிடம் இன்றைக்கு அவரை போலவே பின் கொசுவம் வைத்து சேலை கட்டிவிடுமாறு கேட்டு சுற்றி கொண்டிருந்தாள். அவரும் தன் முக்கிய வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு வந்து சந்து கேட்டது போலவே சேலை உடுத்தி கொண்டை போட்டு பெரிய பொட்டு வைத்து அதில் பூவை சுற்றி என்று அழகாக அலங்கரித்து விட்டார். அவரின் சேலை நகை என்று அணிந்து தயாரானவளை பார்க்க ருக்மணி சிறு வயதில் இருந்தது போலவே இருந்தது. இந்த அலங்காரத்தில் வெகு அழகாக தயாரானவள் அனைவரின் முன்பும் சென்று நின்று தன்னை ஒரு சுற்றி சுற்றி காண்பித்து குதூகலித்து கொண்டிருந்தாள். அப்போதே ருக்மணியின் இடையில் வீற்றிருந்த அந்த வீட்டின் சாவி கொத்து கண்ணில் படவும் அவரிடம் சென்று, இன்னைக்கு நான் தான் இங்கே ருக்மணி, இது என்கிட்ட தானே இருக்கணும் என்று போலியாக சண்டையிட்டாள். அவரும் வேறு எதுவும் பேசாமல் சிரித்து கொண்டே தன் சாவி கொத்தை எடுத்து சந்துவின் இடையில் சொருகிவிட்டு இருந்தார்.
அதில் ஒரு விதமாக உடலை வளைத்து சந்தோஷமாக நடனம் ஆடிக்கொண்டே திரும்பியவள் அங்கு தன்னையே பார்த்தவாறே அமர்ந்திருந்த ஜெகநாதனை கண்டு, ஓய் ஜெகா, என்ன குட்டி இருக்குவ சைட்டடிக்கிறியா என்றாள். உண்மையாகவே தன் மனைவியின் இள வயதை நினைவுபடுத்துபவள் போல இருந்தவளை ரசித்து கொண்டிருந்தவரின் மனமோ வேறு ஒன்றை எண்ணி ஆசைப்பட்டு கொண்டிருந்தது. அதில்தான் அவர் இமைக்கக்கூட மறந்து சந்துவையே பார்த்து கொண்டு இருந்தார். எனவே சந்துவின் கேள்விக்கு மெல்லிய புன்னகையையே அவர் பதிலாக கொடுக்க, பார்த்து ஜெகா, அந்த பக்கம் இருந்து ஹெவியாக பேர்னிங் ஸ்மெல் வருது, ஊறிக்கட்ட பறக்கவும் வாய்ப்புகள் அதிகம், தம்பி உஷாரா இருந்துக்கோ என்று ரகசியம் பேசுவது போன்ற பாவனையில் 10 அடி தூரத்தில் அமர்ந்து இருந்தவரை பார்த்து சத்தமாகவே கூறினாள், என் ருக்கு, நான் அப்படி தான் பார்ப்பேன், யார் என்ன செஞ்சிடுவா, இன்னைக்கு நீதானே ருக்கு என்று அவரும் விளையாட்டாக பேச, விதி வலியது என்று இழுத்து சந்து கூறவும் அங்கிருந்து அனைவரும் சிரித்துவிட்டனர். அதே நேரம் சந்துவுக்கு நேர் எதிரே இருந்த அறையில் இருந்து அழுத்தமான பார்வையோடு அவளை அளந்தவாறே வெளியே வந்தான் வம்சி. அப்போதே அவனை கவனித்தவள், இவ்வளவு நேரம் மாமா இங்கே தான் இருந்தாங்களா என்ற எண்ணத்தோடு தன் இன்றைய அலங்காரத்தை பற்றி ஏதாவது சொல்லுவானா என்று அறிய அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். ஆனால் சந்து இந்த அலங்காரம் முடிந்து வந்ததில் இருந்து அவளின் அத்தனை சேட்டைகளையும் கவனித்து கொண்டு இருந்தவன் எதுவும் பேசாததோடு மட்டுமல்ல அங்கே நிற்காமல் கூட வெளியேறிவிட அவனையே சிறு அதிர்வோடும் குழப்பத்தோடும் பார்த்து கொண்டிருந்தாள் சந்து. இதுவரை வம்சி மற்றவர் முன் அவளிடம் ஒரு வார்த்தையும் பேசியதில்லை என்றெல்லாம் அவளுக்கு அப்போது வரை தோன்றவே இல்லை. மனதில் சட்டென தோன்றிய எண்ணத்தோடு வம்சி ஜீப்பை எடுப்பதற்குள் அவனை பிடிக்க நினைத்தவள் மற்றொரு கதவின் வழியே அவசரமாக ஓடினாள். வம்சி ஜீப்பில் ஏற முயலுவதைக் கண்டு சற்று தொலைவில் இருந்து மாமா என்று அவனை நோக்கி கை நீட்டி அழைக்க சந்து முயலும்போதே அதை வம்சியின் வெகு அருகில் நின்று செய்து முடித்து இருந்தால் பெண் ஒருத்தி. அதில் திகைத்து நீட்டிய கையையும் திறந்த வாயையும் கூட மூடாமல் அப்படியே சந்து நின்றுவிட்டு இருக்க இங்கு வம்சியோ தன் அருகில் வந்து நின்றவளை சிறு புன்னகையோடு வரவேற்று நலம் விசாரித்து கொண்டு இருந்தான். அவனின் புன்னகையும் பேச்சும் சந்துவுக்கு கோபத்தை உண்டு செய்ய, என்னை தவிர எல்லார்கிட்டையும் ஈன்னு சிரித்து பேச வரும் என்று வம்சியை மனதிற்குள் கருவிக்கொண்டே அருகில் இருந்த தூணை பற்றியவாறே அந்த புதியவளை விழிகளால் அளக்க தொடங்கினாள். நீல நிற சுடிதார் அணிந்து 25 வயது மதிக்கத்தக்க அளவில் பார்ப்பதற்கு அழகாகவும் நளினமாகவும் இருந்தாள் அவள். அதற்குள் காரில் இருந்து இறங்கி அவர்களுக்கு அருகில் ஒரு பெரியவர் வந்து நின்றிருக்க அவரையும் நலம் விசாரித்தவன் உள்ளாரப்போங்க என்று கூறவும், நீங்களும் வாங்க பெரிய மாப்பிள்ள என்று ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் வந்து இருக்கேன் என்றார் அவர். இல்லை, ஒரு அவசர வேலையாக வெளியே கிளம்புறேன், நீங்கள் எதுவாக இருந்தாலும் பாட்டி தாத்தா கிட்ட பேசுங்க, எனக்காக அங்கே காத்து இருப்பாங்க என்று சந்து நிற்பதை மனதில் வைத்து அவன் சொல்ல மறுவார்த்தை பேசாமல் அவர்கள் சம்மதமாக தலையசைத்தபடியே உள்ளே சென்றனர். அதன் பின்னும் ஜீப்பில் ஏறாமல் வம்சி நின்றிருக்க சந்து இருந்த இடத்தை விட்டு அசையாமல் அவனையே சில நொடிகள் முறைத்தவள் திரும்ப உள்ளே ஓடிவிட்டாள். அவளின் செய்கை ஒரு புன்னகையை கொடுக்க ஜீப்பை எடுத்து கொண்டு கிளம்பிவிட்டான் வம்சி. அன்று மதியம் அவன் சாப்பிட வரும் வரையும் சந்து அவன் கண்களில் படவே இல்லை. சிறு யோசனையோடே சாப்பிட அமர்ந்தவனை அவனுக்கு எதிராக இருந்த அவள் வழக்கமாக அமரும் இடம் காலியாக வரவேற்றது. அனைவரும் வந்துவிட்டிருக்க சந்து மட்டும் வராததைக் கண்டு வம்சி தன் பார்வையை சுழற்ற அவள் எங்கேயுமே தென்படவில்லை. அவன் மனதிற்குள் நினைத்ததை, எங்கே குட்டி ருக்குவை காணாம் என்று தாத்தா கேட்டுவிட்டிருக்க, என்னென்னு தெரியல, அரை மணி நேரம் முன்னையே பசிக்குதுன்னு கேட்டு சாப்பிட்டுட்டு அழகியோட விளையாட போயிட்டா என்றவாறு இருவருக்கும் யசோ பரிமாற துவங்கவும், இங்கே வந்த நான் சைட்டடிப்பேன்னு வெக்கப்பட்டு வரலை போல என்று சிரித்து கொண்டே ஜெகநாதன் கூறவும், அதில் அனைவரும் சிரிக்க, பேச்ச பாரு பேச்ச என்று ருக்மணி கடிந்து கொள்ளவும், உன் பேத்தி பேசினா மட்டும் ரசிச்ச என்றார் அவரும் வம்பு இழுக்கும் குரலில். அவ குழந்த என்று அவர் பரிந்து கொண்டு வரவும் இருவருக்கும் உரையாடல் இப்படியே நீண்டது. அதற்குள் சாப்பிட்டு விட்டு எழுந்த வம்சி பின்பக்கம் செல்ல அங்கு சந்து அழகியோடு நிதினும் அமர்ந்து இருப்பது தெரிந்தது. எனவே அங்கு செல்லாமல் கிளம்பிவிட்டான் வம்சி. அன்று முழுவதுமே வம்சியின் முன் சந்து வரவே இல்லை. இரவு தன் அறைக்கு செல்ல முயன்றவளை
மாடி வளைவில் இருந்து இடையை பற்றி தன்னை நோக்கி இழுத்து இருந்தான் வம்சி. அந்த கரம் யாருக்கு சொந்தமானது என்று கண்டு கொண்டவளும் அமைதியாக அவன் மேல் சாய்ந்து நின்றிருந்தாலே தவிர கத்தவெல்லாம் இல்லை. அது சற்று உள்ளடங்கிய பகுதி என்பதால் வெளிச்சம் வேறு எதுவும் இல்லாமல் இருந்ததோடு அருகில் இருந்து வந்த ஒளியே மங்கலாக தெரிந்தது. என்னை காலையிலிருந்து கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்க என்ற வம்சியின் கேள்விக்கு எந்த பதிலும் அளிக்காமல் முகத்தை சந்து திருப்பிக் கொள்ளவும் அவளின் முகத்தை தன்னை நோக்கி திருப்பியவன் என்னடி கோபம் உனக்கு என்றான். அடடா, உங்க மேலே கோபப்பட நான் யாரு சாமி என்று பதறி பயம் போல கேட்டாலும் அதில் அப்பட்டமாக தெரிந்த கோபத்தை கண்டு என்னன்னு சொன்னாதானே தெரியும் என்றான் வம்சி. அதற்கும் அவளிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே சந்துவின் மனநிலையை மாற்றும் பொருட்டு, ஆமா என்ன ட்ரெஸ் இது, குழந்தைங்க போடுற ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி காமெடியா என்று வம்பிழுக்கும் குரலில் அவளின் அலங்காரத்தை பற்றி கேட்க அவளின் காதருகில் குனிந்தவனின் இதழ்கள் சந்துவின் கன்னங்களை லேசாக உரசி சென்றதோ, ஆமாமா இப்போ அப்படிதான் இருக்கும், அதான் விதவிதமாக மாமான்னு கூப்பிட வரிசையாக ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்களே, அப்போ அப்படிதானே தெரியும், இப்போ இல்லை புரியுது, என்னை இங்கே இருந்து போ போன்னு சொன்னது ஏன்னு என்று கோபத்தோடு படபடத்தவளை சுவாரஸ்யமாக பார்த்தவனுக்கு அவளின் கோபம் ஏன் என புரிய, ஹே அது ரவி வைஃப் அஞ்சலியோட அக்கா, அஞ்சலிக்கு நான் மாமான்னா அவங்க அக்காவுக்கும் நான் மாமா தானே, ஆமாமா யார் இல்லைன்னா பேஷா கூப்பிடட்டுமே, சரி அவ என்ன மாமான்னு கூப்பிட்டா உனக்கு ஏண்டி எரியுது என்று சிறு கிண்டலோடு கேட்கவும், ஐயோ சாமி எனக்கு ஏன் எரிய போகுது, அப்படியே குழுகுழுன்னு இருக்கு, நல்லா கூப்பிட சொல்லுங்க. ஏன் நீ உங்க அத்தான் பாவான்னு சுத்தலை? அத்தான் பாவான்னு தான் சொல்லுவேனே தவிர மாமான்னு சொல்லலையே என்று வாகாக அவன் மேலேயே சாய்ந்து நின்று கொண்டு வார்த்தைக்கு வார்த்தை விடாமல் மல்லு கட்டியவளை ஒரு சுவாரஸ்யமான பார்வையில் அலந்தவனின் பார்வையில் சந்துவின் இடையில் சொருகியிருந்த சாவி கொத்து படவும், இது என்ன எங்க வீட்டு சாவியை எடுத்து வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்க என்று கேட்டவாறே சட்டென அதை எடுத்துவிட அவன் அதை எடுத்து கொண்ட கோபத்தில், இது ருக்கு ஓடது, இன்னைக்கு நான் தான் குட்டி ருக்கு என்று விட்டு முகத்தை திருப்பி கொண்டாள். எது ருக்கு ஓடதா, இது ஏன் பொண்டாட்டியோடது, ருக்குக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கும் அதுக்கு அடுத்து என் பொண்டாட்டிக்கும் சொந்தமானது, இத நீ எப்படி எடுக்கலாம், ஓஹோ அப்போ திவ்யமா கொண்டு போய் உங்க அந்த திவ்யாவுக்கே கொடுங்க என்று விட்டு அவனிடமிருந்து விலக முயன்றவளை இன்னும் அழுத்தமாக பற்றி தன்னோடு சேர்த்து அசைய முடியாதவாறு பிடித்து கொண்டவன், உள்ளராத என்றான் குரலில் இதுவரை இருந்த இலகு தன்மை காணாமல் போயிருக்க. அங்கு வந்து அமர்ந்திருந்த அழுத்தம் சந்துவை சற்று அமைதியாக கொள்ள செய்தது. வீட்டுக்கு வந்தவங்களோட எல்லாம் இப்படி சம்பந்தப்படுத்தி பேசுறது எல்லாம் என்ன பழக்கம் என்று கண்டிக்கும் குரலில் வம்சி கேட்கவும், அவங்க வந்ததே அதுக்கு தானே, அப்போ வேற என்னென்னு பேசுவாங்களாம் என்று மீண்டும் சந்து படபடக்க, என்ன சொல்ற என்று யோசனையாக கேட்டவனுக்கு இந்த செய்தி முற்றிலும் புதியது. அவர்கள் வந்தது திவ்யாவுக்கு வம்சியை கேட்டுத்தான். அதை கேட்டு ருக்மணி தயங்கி வம்சியின் திருமண மறுப்பை கூற, அது முன்னே எப்பவோ சொன்னது தானேம்மா, இப்போ ஏதாவது மனசு மாறி இருக்கலாமே, கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் என்றார் அவர். அப்படி மனசு மாறி இருந்தா மொதோ சந்தோஷப்படுறது நானாக தான் இருப்பேன்ப்பா, ஆனால் அவன் இதை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கானே, இப்படி சொன்னால் எப்படி, கொஞ்சம் பேசி பாருங்களேம்மா, இரண்டு பொண்ணையும் ஒரே வீட்டில் கொடுத்துட்டேன்னா நானும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பாங்க, பெரிய மாப்பிள்ளையும் எப்பவும் எல்லார் மேலேயும் அன்பும் அக்கறையும் காட்டுற ஆள் பாருங்கள், அவர்கிட்ட பொண்ணை ஒப்படைச்சிட்டா எனக்கு ஒரு சந்தோஷம். இங்கே பாருங்க பாண்டியன், நாங்கள் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியலை, இதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் வம்சி சம்மதிக்க மாட்டான், அதுதான் எங்கள் விஷயம், உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்களே அவன்கிட்ட பேசிக்கோங்க என்று சற்று அழுத்தமான குரலில் ஜெகநாதன் இடையிடவும் தான் எப்போதும் பேசாதவரின் குரலுக்கு கட்டுப்பட்டு தானே வம்சியிடம் பேசி பார்ப்பதாக கூறிவிட்டு கிளம்பி சென்று இருந்தார் அவர். இவை அனைத்தையும் ஒரு கோபத்தோடான குரலிலேயே சந்து சொல்லி முடிக்கவும், ஓ என்று முழுமையாக உள்வாங்கி கொண்டவனுக்கு இதை பற்றி யாரும் இதுவரை அவனிடம் சொல்லவில்லை. அதே நேரம் சந்துவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிப்பதை கண்டு அவளை சீண்டி பார்க்க நினைத்தவன்
ஐயாவுக்கு எவ்வளவு டிமாண்ட் பார்த்தியா என்று இல்லாத காலரை ஏற்றிவிட்டு கொண்டான். ஆமாமா, அதான் தெரியுதே, ஊரெல்லாம் மாமான்னு கூப்பிடுறதும் இவர் பேருக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணநீலை செஞ்சுட்டு ஊரை சுற்றி வர்றதும் பேர் வச்சாங்க பாரு, பேர் கிருஷ்ணனா கிருஷ்ணன், விக்னேஷ்னோ இல்லை கணேஷ்னோ வச்சிருக்கணும். ஏண்டி என்னை காவி வேட்டி கட்டி ஆத்தோரமாக ஆலமரத்தடியில் உட்கார வைக்க பார்க்குற என்று அவளின் கோபத்தை கண்டு பொங்கி வந்த புன்னகையோடு கேட்டான். அவனின் சிரிப்பு மேலும் சந்துவை சீண்டிவிட்டு இருக்க, ஓ இல்லைனா மட்டும் 8 கல்யாணம் செஞ்சு 10 பிள்ளை பெற்றுட்டாரு, ஊரில் இருக்கிறவன் காதல் எல்லாம் புரியும், அவனுக்கு முன்னாடி நின்று கல்யாணம் செய்ய எல்லாம் தெரியும், ஆனால் புரிஞ்சிக்க வேண்டிய மனசை புரிஞ்சிக்க தெரியாது, இவர் மட்டும் இப்படியே இருப்பார், அப்போதானே எப்பவும் ஜாலியாக சுற்றிட்டே பொண்ணுங்களையும் இவர் பின்னையே சுற்ற வைக்கலாம் என்று சந்து திட்டி தீர்க்கவும், ஐ இந்த ஐடியா நல்லா இருக்கே என்று மீண்டும் சந்துவை அவன் சீண்டிவிட, என்னை பார்த்தா எப்படி இருக்கு என்று பொங்கிவிட்டாள் அவள். அதில் தலை முதல் கால் வரை அவளை பார்வையால் அளந்தவன் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கு என்றதும், யோ என்ன லந்தா என்று அவன் சட்டையை பற்றி கொண்டு சண்டைக்கு தயாரானாள் சந்து. சரி நான் என்ன செய்யணும் இப்போ சொல்லு செஞ்சிடலாம் என்றவனை முறைத்தவள், இந்த கிருஷ்ணலீலையை எல்லாம் விட்டுட்டு அந்த திவ்யாவை போய் கல்யாணம் செஞ்சு இதோ இந்த சாவி கொத்த அவகிட்ட கொடு என்று விட்டு கடுப்போடு சந்து நகர முயல அவளின் இடையில் அழுத்தமாக தன் இருப்பை தெரிவித்தது அந்த சாவி கொத்து. அதில் சாவியையும் அவனையும் மாறி மாறி பார்த்தவளை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல், சரி கல்யாணம் செஞ்சு சாவியை மட்டும் கொடுத்துட்டா போதுமா இல்லை வேற எதுவும் செய்யணுமா என்று சீரியஸான முகபாவத்தோடு வம்சி கேட்கவும் வெறியானவள், டெய்லி டியூஷன் வா சொல்லித்தரேன் என்றாள். ஓ அப்படியா, ஓகே ஓகே, இதுக்கு குருதட்சணையா ஏதாவது தரணுமா என்று வம்சியும் சந்துவை விடாமல் சீண்ட, ஆமா கேட்டால் மட்டும் அப்படியே கொடுத்துட்டு தான் சார் மறுவேலையே பார்ப்பார் என்று சந்து நொடித்து கொள்ளவும், முதலில் கேளுடி அப்புறம் குறை சொல்லு என்றான் வம்சி. அதற்கு சந்து வம்சியின் முகத்தை மேலும் நெருங்கி சத்தம் வராமல் இதழ் அசைப்பில் ஏதோ சொல்ல, வம்சி மூடியிருந்த இதழுக்குள் தன் நாக்கை துருத்தி பொங்கி வந்த புன்னகையை கட்டுப்படுத்தியவன், ஆனாலும் உனக்கு வாய் ரொம்ப தாண்டி நீளும் என்றான் சற்று வரவழைத்து கொண்ட முறைப்போடு. நீ நிஜமாவே பெரிய ஆளுதாமாமா, கண்ணால் பார்த்தே என் வாய் நீளன்னு சொல்கிறேனா என்று இன்னமும் கொஞ்சமும் இடைவெளி இல்லாமல் வம்சியின் முகத்தை நெருங்கி சந்து கிசுகிசுக்கவும் வம்சியின் முகம் சிவந்து போனது. ஆண்கள் பெண்களைப் போல அவ்வளவு எளிதாக வெட்கப்படவும் மாட்டார்கள், அவர்களை வெட்கப்பட வைப்பதும் சுலபமில்லை. ஆனால் அத்தி பூத்தார் போல தன்னவளின் முன்பு மட்டுமே சில நொடிகள் வெளிப்படும் அவர்களின் வெட்கம் அத்தனை அழகானது. இயற்கையிலேயே அழகான வம்சியை இந்த சிகப்பு மேலும் அழகாக்கி காட்டியது. அதுவரை அவன் முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவள், வெட்கப்படும்போது நீ செம்ம அழகா இருக்கமாமா என்றால் உணர்ந்து ஒரு ரசனையான குரலில், அதற்குள் தன்னை மீட்டெடுத்து இருந்தவன், என்னது வெட்கமா, சும்மா நடு ராத்திரியில பாதி தூக்கத்துல நின்று கனவு கண்டுட்டு இருக்காம போடி அந்த பக்கம் என்று அவளை விலக்கிவிட்டு நகர முயல அவன் வழியை மறித்தது போல நின்றவள் தன் வலது கையால் வம்சியின் கன்னம் பற்றி வழித்து தன் இதழில் அந்த கையை வைத்து சத்தமில்லாமல் ஒரு முத்திரையை பதித்துவிட்டு ஓடியே போய்விட்டாள். இதில் முதலில் ஒரு அதிர்வோடு விழித்தவன், பின் ஒரு புன்னகையோடான தலை கோதலோடு சந்து சென்ற திசையை பார்த்து கொண்டே இன்றோடு இந்த இன்பம் எல்லாம் பறிபோகப் போவதை அறியாமல் அப்படியே நின்றுவிட்டான்.